ஹலோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, வந்து நமக்கு வந்து ரைடிங் ஜாக்கெட் வாங்க தான் போயிட்டுருக்கோம். நமக்கு ஆல்ரெடி வந்து நம்மகிட்ட க்ளவுஸ் ஹெல்மெட்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு மேஜரான திங் பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா, இந்த ரைடிங் ஜாக்கெட்டு தாங்க. ஸோ இப்போ தான் வந்து ஆஃபீஸ்லேருந்து அமேசான் ஒரு கிஃப்ட் வச்சு வந்தது. ஸோ கொஞ்சம் அமௌண்ட்டு வந்தோடனே சரி ஃபஸ்ட்டு வந்து அதுவும் இம்பார்ட்டன்ட் தானே, எப்படி வந்து க்ளவுஸ் ஹெல்மெட் முக்கியமோ அதே மாதிரி வந்து நமக்கு ஜாக்கெட்டும் முக்கியம்தான். அதான் வந்து சரி வாங்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். எதுக்கு இந்த ஹெல்மெட் க்ளவுஸ் ஜாக்கெட் வந்து ஃபஸ்ட்டு முக்கியம்னு சொல்லியிருக்கேன், இன்கேஸ் நாளைக்கு ஏதாவது ஒரு ஃபால் ஆகுறீங்க இல்லை கீழே விழுறீங்க, டச் விட்டு யாருக்கு எதுவும் ஆகக்கூடாது. இன்கேஸ் சின்ன ஃபால் ஆகுதுன்னு வச்சிங்கன்னா, மைனரோ மேஜரோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஹெட்டு இந்த அப்பர் போர்ஷன் இருக்குல்ல, இந்த இப்புக்கு மேலே இருக்க போர்ஷனில் எது அடிப்பட்டாலுமே வந்து எங்கே அடிப்பட்டாலுமே வந்து அது வந்து கொஞ்சம் ரொம்ப சீரியஸ் இன்ஜுரி தான். பேக் போன் ஆகட்டும், செஸ்ட் ஆகட்டும், ஹெட் ஆகட்டும், அது வந்து கொஞ்சம் சீரியஸ் இன்ஜுரி தான். வேறு காலு கீழே வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு வந்து கம்மி தான். சரி, பாதிப்பே இல்லைன்னு சொல்ல பாதிப்பு வந்து கம்மி தான். ஹெல்மெட் வாங்கியாச்சு, க்ளவுஸ் வாங்கியாச்சு, இப்போ வந்து நம்ம வந்து ரைடிங் ஜாக்கெட்டும் வாங்க போகிறோம். எந்த ரைடிங் ஜாக்கெட் வாங்க போகிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் போக போக பாருங்கள். பட் நான் இதெல்லாம் பார்த்தேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் இதை பார்த்துங்க, இப்போ மோட்டோவியர் பார்த்தேன். மோட்டோவியர் வந்து அந்த பட்ஜெட்டுக்கு வந்து நல்லாவே இருக்குங்க, சூப்பராக இருக்குது. மோட்டோவியர் வந்து வாங்கலாம். நான் பிடி நியூஸ் ப்ரோக்கிட்டையும் கன்சல்ட் பண்ணேன், அவர்கிட்டையும் செக் பண்ணேன், அவருமே வந்து வாங்கலாம் தான் சொன்னார். நான் போய்ட்டு ஃபஸ்ட் நான் போட்டும் பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் அந்த 454 அப்படின்றாங்க, 4542 நினைக்கிறேன், 4444 கேஷாக பார்த்தா 4000 தரேன் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா தான் அங்கே இருக்குது, பே பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ரைனாக்ஸில் பார்த்தேன். ஐயோ, ரைனாக்ஸில் வந்து கம்ஃபர்ட் வந்து அல்டிமேட்டுங்க. ரைனாக்ஸ் வந்து இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, போட்ட வந்து. ஆனால் ரைனாக்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த இன்னர் டெர்மினல் லைனும் ரைன் கவரும் தர மாட்டாங்க, அது தந்தினே தான் வாங்கணும். ஸோ அது வாங்கணும்னு வச்சிங்கன்னா, அது ஒரு தெர்மல் லைனர் வந்து ஒரு 1200 நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ரெயின் லைனர், அது வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்க, நம்ம ரெயின் கோட் போட்டுக்கலாம், ஆனால் அது செட் ஆகாது. ஏன்னா வந்து சைஸ் வேரி ஆகும்ல. சரி, நம்ம வந்து ரைடிங் ஜாக்கெட் போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கிற ரெயின் கவரை போட முடியாது. ஸோ அவங்க கொடுக்குற சைஸ் தான் கரெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ அது பார்த்திங்கன்னா அது ஒரு 800-900 அது ஆகுது, ஓகேங்களா? ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் தான். அதுக்கப்புறம் பைக்கிங் பிரதர்ஹுட் போய் செக் பண்ணி பார்த்தேன், அங்கே வந்து காஸ்டாக நல்லாதான் இருக்குது. என்ன சொல்கிறது, ஃபிட்டிங் வந்து எஸ் கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை, மேபி வேறு சைஸ் போட்டு பார்த்தா தெரியுமான்னு தெரியல. ஆனால் அவங்க வந்து சூப்பருங்க, அது வந்து நிஜமாலே ஒத்துட்டு போய் தான். ஏன் அப்படின்னா, அவங்க வந்து வாங்கும்போதே வந்து இன்னர் லைனரு, இன்னர் தெர்மல் லைனரு, அதுக்கப்புறமா வந்து ரெயின் கவர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம திருப்பி வாங்கணும், அதுக்கு தனியாக பட்ஜெட் ஒதுக்கணும்ல, எதுவும் இல்லை. போனோமா வாங்கணுமா அப்படியே ப்ரே பண்ணலாம். ஆனால் பர்சனலாக கேட்டிங்கன்னா, எனக்கு ரைனாக்ஸ் வந்து சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே போட்டவொடனே ஃபிட்டு கம்ஃபர்ட்லாம் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. அதனால் நான் ரைனாக்ஸே தான் வாங்குவேன் அப்படின்றது இல்லை. பாருங்களேன் நான் என்ன வாங்குறேன்னு சொல்கிறேன், அங்கே போய்ட்டு நான் பார்ப்போம். அதே மாதிரி வந்து அந்த பிராண்டில் வந்து நிறைய மாடல் இருக்குல்ல, அது என்ன மாடல் வாங்கணும்னு வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம திருமங்கலம் சிக்னலில் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இந்த சிக்னல் வீட்டில் தான் சில் இருந்தாலுமே வந்து சிக்னல் இருக்குது. நீங்களும் என்ன மாதிரியே வந்து ரைடிங் ஜாக்கெட் தேடுறீங்க, அதுக்காக வந்து ரொம்ப சர்ச் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இந்த வ்ளாக் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். வேறு உங்களுக்கு வேறாவது ரைடிங் ஜாக்கெட்டில் வந்து தெரியணும் அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா அது மாதிரி ரிசர்ச் பண்ணேன், ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து நம்ம கம்ஃபர்ட்லேருந்து என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க, தெர்மல் லைனர் இருக்கா, ரெயின் கவர் இருக்கா அப்படின்ற வரைக்கும் ஃபுல்லாகவே ரிசர்ச் பண்ணி தான் இப்போ ஒன்று எடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கும் வந்து செலக்ட் பண்ணுறதில் சூஸ் பண்ணுறதில் வந்து ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தது இல்லை கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா, நீங்கள் கீழே கமெண்ட்ஸ்லேயும் கேட்கலாம், இல்லைனா கீழே வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன், அதுலேயும் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு, நீங்கள் அதுலேயும் கிளிக் பண்ணிட்டு அதையும் தொட்டுட்டு நான் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே சேட்டுக்கு வரலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எல்லாமே லேர்னிங் தானே, எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அவங்க கேட்க போகிறேன், உங்கள் விஷயம் தெரியல கேட்க போகிறீங்க. லேர்னிங் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ், அது எங்கேயுமே விட்டுறக்கூடாது. அது ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஓ ஹிமாலயன் இண்டிகேட்டர்லாம் வந்துருக்கு சார், எனக்கு ஹிமாலயன்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அது ஹைட் எட்டாதுன்ற ஒரே காரணத்துக்கு தான் இந்த பக்கம் போகல. நெக்ஸ்ட் டைம் மைலேஜ் சரி, ஓகே நம்ம வண்டியை நம்ம சூப்பர் தான், ரொம்ப லவ் பண்ணுறாங்க அவனை, அதை கேர் பண்ணி வச்சுருக்கேன்.
ஓகே இதுதான் சொல்ல நினச்சேன்னு சொல்லிட்டேன். சரிங்க, உங்களை வந்து ஷாப்புக்கிட்ட வெயிட்டு எந்த ஷாப்பு அப்படின்றத வந்து அங்கே போய் சொல்கிறேன். ஸ்டே டியூன்ட். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பைடிங் ஜாக்கெட் வந்து கடைக்கு வந்தாச்சு. எங்கே வந்திருக்கோன்னா பைக்கிங் ரெட் ரோட் அப்படின்ற கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த ஷாப்பை ரிவ்யூ பண்ணி போட்டிருப்பாங்க, ஏன்னா ஜாக்கெட் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு வீடியோ தனியாக போட்டிருப்பாங்க. அது அதை பற்றிலாம் பேசி உங்கள் டைமையோ உங்கள் டேட்டாவோ வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. நம்ம என்னென்ன மாடல் பார்த்து மட்டும் நான் சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோரர், அந்த எக்ஸ்ப்ளோரர் மாடலாக ஃபஸ்ட்டு பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த மாடல். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ரிஃப்ளெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நேவிகேட்டர் வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் செட் ஆகலை. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் மாடல். இது 6850 இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாயேஜர்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கு. இதான் வாயேஜர் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். ஓகே, இந்த மூணு மாடலாக வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து நேவிகேட்டர், அது வந்து நம்ம பட்ஜெட் செட் ஆகலன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் எக்ஸ்ப்ளோரரா இல்லை வாயேஜரானு பார்த்தோம். எக்ஸ்ப்ளோருக்கும் வாயேஜருக்கும் ரேட் டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். எக்ஸ்ப்ளோர் வந்து 6850, வெரஸ் வாயேஜர் வந்து 7000 ருபீஸ். அந்த 150-200 வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த குஷன் இருக்குல்ல, இந்த குஷன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. இங்கே ஷோல்டரில், இந்த ஷோல்டர்லேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து இந்த குஷன் நல்லாயிருக்கு. வேறு இந்த ஷோல்டர்லையும் குஷன் நல்லாயிருக்கு. அந்த ஒரு காரணத்தினால் நம்ம வந்து இந்த வாயேஜரே போயிடல அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. என்ன கலர் எடுத்துருக்கோம் அப்படின்னா ரெட் கலர். இதிலே வந்து ரெட் கலர் இதை எடுத்துருக்கோம். 7000 ருபீஸ் இங்கே இது எடுக்கும் போது பைக்கிங் பிரதர் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, இது கூடயே வந்து தெர்மல் லைனரும் ரெயின் லைனும் கூடயே வந்துடுது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும். வேறு சார் எங்கே போனாலுமே வந்து ஒன்று ரெயின் லைனர் வந்து உள்ளே இருக்குது, ஏன்னா வந்து தனியாக வாங்கணும். இங்கே வந்தம்மா ஒரு ப்ரைஸ் கொடுத்தோமா மொத்தமாக வாங்கிட்டு போயிடலாம். திருப்பி திருப்பி அதுக்கு காலையில் திருப்பி அதுக்கு அமௌண்ட் சேர்த்துக்கணுன்ற மாதிரி பிரச்சனை. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் எடுத்தாச்சு. பட் இதாங்க நம்ம ரெயின் ஜாக்கெட். இதுதான் நம்ம திருப்பி கொடுத்து. ஓகே, உங்களுக்கு ஐடியா வந்து நினைக்கிறேன். நான் எதனால் வந்து இந்த பைக்கிங் ரெட்டில் செலக்ட் பண்ணேன், எதனால் வந்து இந்த வாயேஜர் மாடலை செலக்ட் பண்ண சொல்லிட்டு உங்கள் ஐடியா வந்து நினைக்கிறேன். ஸோ உங்களை ஷேர் பண்ண வச்சேன், ஷேர் பண்ணேன். உங்கள் அடுத்த ட்ரிப்பில் இல்லை வேறு வீடு சந்திக்காதிருக்கும் அவ்வளோ.